பேச்சுவார்த்தை என்பது முக்கியம். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது சரியான முறையில் சரியான வழியில் அவை நடைபெற வேண்டும். மூன்றாம் தரப்பு முக்கியம், மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் என்பது முக்கியம். அது சரியான நாடாக சரியானவர்களாக அது இலங்கை அரசாங்கத்துடன் இலங்கை அரசாங்கத்தை சரியான வழிக்கு கொண்டுவரக்கூடியவர்களாக அந்த விடயங்கள் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுடன் பேசியிருக்கின்றோம். அதற்கு பிற்பாடு இந்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டது. ஆகவே இன்று என்ன நடைபெறுகிறது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே உள்ளவர்களுக்கே மறைக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழுவைக்கே மறைக்க வேண்டும் என்று யோசித்தால் நிச்சயமாக அவர்கள் மக்களுக்கு உண்மையை சொல்வார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், இது ஒரு பிழையான முறையில் பிழையான தளத்தில் நடக்கின்ற காரியங்கள். இவை நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அது மாத்திரமல்ல, தமிழ் மக்களுக்கு இது தொடர்பான தெளிவினை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தங்களுக்கு சாதகமான ஒரு தொகுதி புலம்பெயர் இவ்வாறான அவர்களை விடுவித்து அவர்களுக்கூடாக இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக தன்னை சர்வதேச சமூகத்தினுடைய அந்த அழுத்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்றுதான். ஐநா சபையினுடைய அறிக்கையை தொடர்ந்து ஒரு சர்வதேச விசாரணைக்காக இலங்கையை கொண்டு செல்வதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய கேள்வி, அதனை செய்வதற்கு இன்றைக்கு முக்கியமாக அமெரிக்கா தயாராக இருக்கின்றதா? ஒரு இலங்கையில் அரசாங்கங்கள் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசாங்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு சம்மதிப்பார்களா, அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்துவார்களா என்ற ஒரு பாரிய கேள்வியும் அச்சமும் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய விடுதலை வழிவு தென்னாசியாவுக்கான அந்த செயலாளர் வருகின்ற பொழுது கூட இந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக சொல்லியும் இருக்கின்றோம். ஆகவே இங்கே உள்ளக விசாரணை பற்றி டிஎன்ஏ தமிழ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஆர்வம் கொண்டிருக்கலாம், அல்லது வெளிநாட்டு உதவியினான உள்ளக விசாரணை என்றே சொல்லலாம். ஆனால் உள்ளக விசாரணை என்பது நிச்சயமாக அது எந்த விதமான வெளிநாட்டு உதவிகளுடன் நடைபெற்றாலும், வெளிநாட்டு பொறிமுறைகள் நடைபெற்றாலும் அது ஒரு அர்த்தமில்லாததாக இருக்கும் என்றால், இன்று இருக்கக்கூடிய முப்படைகளின் புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று கூறக்கூடியவர்கள் தயவு செய்து இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் நாங்கள் பல பாடங்களை படித்திருக்கிறோம். வரலாற்றில் என்ன நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தந்தை செல்வநாயகத்தினுடைய காலத்தில், அமிர்தலிங்கத்தினுடைய காலத்தில், அதற்கு பிற்பட்ட காலங்களில் பிரபாகரனுடைய காலத்தில் எவ்வாறான முறையிலெல்லாம் இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே சில சமயங்களில் இதில் அனுபவமற்றவர்கள், அரசியலில் அனுபவமற்றவர்கள், அல்லது இவ்வாறான நடவடிக்கைகளில் அனுபவமற்றவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள் இவற்றை நம்பலாம், இவற்றுக்கூடாக எல்லாத்தையும் தீர்த்து விடலாம் என்றவர்கள் யோசிக்கலாம். கூட்டமைப்பினுடைய ஒரு கூட்டம் ஒன்று நேற்றைவன் நடைபெற்ற பொழுது கூட உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் தான் திரு சம்பந்தனுடைய கருத்து இருந்தது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழிச கட்சியில் மாவை சேனாதிராஜா தலைவராக இருக்கிறார். அவர் உட்பட ஏனைய சகல கட்சிகளும் உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நான் கருதுகின்றேன். அவ்வாறு தான் இதுவரை பேசப்பட்டு வருகின்றது. இதனை நாங்கள் மொழிவாக மிக தெளிவாக என்றால், இன்று இருக்கக்கூடிய முப்படைகளின் தளபதியாக ஜெனரல் டயஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே இந்த யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஒரு குற்றவாளியாகவும் கருதப்படுபவர். ஆகவே அவரை நீங்கள் முப்படை வலையின் தளபதியாக வைத்து கொண்டு நீங்கள் உள்ளக விசாரணையை நடத்தப் போகின்றோம், அதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கப் போகின்றோம் என்பதே சிரிப்புக்குரிய ஒரு செயற்பாடு. அது மாத்திரமல்லாமல், இலங்கை வந்து ஒரு குற்றவாளி கொண்டில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கமானது, இலங்கை இராணுவத்தை பாதுகாப்போம் என்று இன்றைய ஜனாதிபதியும் இன்றைய பிரதமரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் எவ்வாறு ஒரு நியாயமான விசாரணைகளை நடாத்துவார்கள் என்பது அடுத்த கேள்வி. அது மாத்திரமல்லாமல், ஏற்கனவே அந்த காணாமல் போனவரை கண்டறிவதற்கான குழு கூட ஒரு நியாயபூர்வமான முறையில் அந்த விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என்பது சம்பந்தமான மிக பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உள்ளக விசாரணை, வெளிநாட்டு பொறிமுறையுடன் கூடிய உள்ளக விசாரணை என்று சொல்வதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செயலாக இருக்குமே தவிர, உண்மையாகவே உள்ளக விசாரணைகளினூடாக
தமிழ் மக்களினுடைய காணாமல் போனோரை கண்டறிவதோ, யுத்த குற்றச்சாட்டுக்களோ, மனித உரிமை மீறல்கள் பற்றியோ ஒரு ஆக்கப்பூர்வமான நியாயபூர்வமான முடிவுகளை எட்ட முடியாது என்பது எமக்கு இலங்கையினுடைய வரலாறு புகட்டியிருக்கக்கூடிய உண்மை. ஆகவே நாங்கள் என்ன ஒரு முறை கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன ஒரு முறை போய் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் அர்த்தமற்றது. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பது இந்த ஐநா சபையினுடைய அறிக்கையை தொடர்ந்து ஒரு சர்வதேச விசாரணைக்காக இலங்கையை கொண்டு செல்வதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய கேள்வி, அதனை செய்வதற்கு இன்றைக்கு முக்கியமாக அமெரிக்கா தயாராக இருக்கின்றதா? ஒரு இலங்கையில் அரசாங்கங்கள் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசாங்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு சம்மதிப்பார்களா, அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்துவார்களா என்ற ஒரு பாரிய கேள்வியும் அச்சமும் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஏறத்தாழ 436 பெயர்கள் பல்வேறுபட்ட இலங்கை அமைப்புகளைச் சேர்ந்த அந்த நபர்கள், அவர்கள் முன்னர் இருந்த அரசாங்கத்தால் ஒரு இலங்கைக்கு வருவதற்கான தடை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு சட்டத்துக்கு புறம்பான முறையில் அவர்கள் செயற்படுவதாக அவர்களுக்கு மேல் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு சிலருடன் தான் இப்பொழுது இலங்கையினுடைய வெளிவார அமைச்சர் பேசிக்கொண்டும் இருக்கின்றார். இன்றைய அல்லது நேற்றைய வெளி விவகார ஊடக பேச்சாளர்களுடைய கருத்தின் பிரகாரம், நாங்கள் அவர்களுக்கு மேலுள்ள தடைகளை எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக அவர் கூறுகின்றார். ஆகவே இலங்கை அரசாங்கம் தனக்கு சாதகமான ஒரு பகுதி புலம்பெயர் ஆட்களுக்கு மேலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை எடுத்து அவர்களுக்கூடாக தனது தேவைகளை அடைவதற்கு, தனக்கு சார்பான சாதகமான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சித்து வருகிறது என்பது உண்மை. நான் கொழும்பில் நின்ற பொழுது நான் அறிந்தேன். முக்கியமாக ஜிடிஎஃப்இல் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் அவர்களது முன்னைய விவரங்கள் என்பது சேகரிக்கப்பட்டு வருகின்றது. முன்னர் அவர்கள் இலங்கையிலிருந்து இருந்தார்கள், அவருடைய முன்னைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது போன்ற விடயங்கள் இங்கிருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை சேகரித்து வருகின்றது. ஏனென்றால் இவர்கள் மீதுள்ள தடையை நீக்குவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக நான் அறிந்திருக்கிறேன். கொழும்பில் நின்ற பொழுது எனது காதுக்கு மட்டியது சில பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இவர்களுடைய பழைய வரலாறுகளை வேறு சிலரிடம் அவர்கள் விசாரித்து வருவதாகவும் நாங்கள் அறிகின்றோம். ஆகவே அந்த வகையில் முழுக்க இல்லாவிட்டாலும் தங்களுக்கு சாதகமான ஒரு தொகுதி புலம்பெயர் இவ்வாறான அவர்களை விடுவித்து அவர்களுக்கூடாக இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக தன்னை சர்வதேச சமூகத்தினுடைய அந்த அழுத்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். இது உண்மையாகவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் சமூகத்தில் வாழக்கூடிய இலங்கை பிரச்சனைகளை கையாள்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதனை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் நம்புகின்றேன் புதிய அரசாங்கம், நல்லாட்சி, இவர்கள் ஏதோ மாற்று திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதனை நாம் மக்களுக்கு முதல் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். இவ்வாறான விஷயங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இங்கு பார்க்கின்ற பொழுது எங்களால் முழுமையான காணிகளையே விடுவிக்க முடியாமல் இன்னும் இருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பாக ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கான உள்ளக விசாரணை என்பதையே அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே மொத்தத்தில் நீங்கள் பார்த்தால் தமிழ் மக்கள் இன்றைக்கு மீண்டுமே புத்தக கோயில்கள் கட்டப்படுகின்றது. அதற்கு எதிராக போராடக்கூடியவர்களை புலனாய்வுத்துறையினர் மிக கொடூரமாக அவர்களை மிரட்டி உருட்டி பணிய வைக்கின்ற போக்குகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஆட்சி மாற்றத்திலும் கூட முன்னர் இருந்த அதே நிகழ்ச்சி நிரல் என்பது இப்பொழுதும் பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நேற்று கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஊடகவியலாளர்கள், இந்த ஊடகவியலாளர்களுக்கு அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இராணுவம் உலக நிலங்களை விடுவித்திருக்கின்றது, ஏதோ 60க்கு மேற்பட்ட இடங்களை விடுவித்தது போன்ற ஒரு பிரமையை உருவாக்கி இங்கு இராணுவம் எல்லாம் தேவையான விடயங்களை செய்கிறது என்ற விதமான ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு, சர்வதேச ரீதியில் உருவாக்குவதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், 3 டிவிஷன் இராணுவம் இருக்கின்றது. 3 டிவிஷன் என்று சொல்கின்ற பொழுது
யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரம் 3 டிவிஷன் இராணுவம் இருக்கின்றது, அது 30,000 இராணுவம். ஆகவே இங்கு 1.5 லட்சம் இராணுவம் இருக்கிறது என்பதை மறைமுகமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 15 டிவிஷன் இராணுவம் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் நாங்கள் எண்ணிக்கையை சொல்ல முடியாது என்று கூறினாலும் கூட உண்மையான நிலவரம் என்னவென்றால் மக்கள் இன்னும் இராணுவ அடக்குமுறைக்குள் வைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இது இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்களைப் போலத்தான் இங்கு இருக்கிறது என்று இராணுவ தளபதி சொல்லுவது அப்பட்டமானவை. ஏனென்றால் 2 லட்சம் இராணுவத்தினரில் 1.5 லட்சம் இராணுவம் வடக்கு மாகாணத்தில் குவித்துவிட்டு கொழும்பிலும் காலியிலும் மாத்திரையிலும் ஹம்பாந்தோட்டையிலும் ஏனைய இடங்களிலும் நாங்கள் இது அளவு இராணுவம் அங்கு இருக்கின்ற இவர்கள் சொல்லுவது என்பது கடைந்தெடுத்த பொய். ஆகவே இவ்வாறான பொய்யான பிரச்சாரங்களையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், வெளிநாட்டில் தாங்கள் சரியான முறையில் நடக்கிறோம் என்பதை இந்த அரசாங்கம் காட்ட முயற்சிக்கின்றது. அதற்கான ஒரு முயற்சிகளாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றேன். ஆகவே புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று கூறக்கூடியவர்கள் தயவு செய்து இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் நாங்கள் பல பாடங்களை படித்திருக்கிறோம். வரலாற்றில் என்ன நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தந்தை செல்வநாயகத்தினுடைய காலத்தில், அமிர்தலிங்கத்தினுடைய காலத்தில், அதற்கு பிற்பட்ட காலங்களில் பிரபாகரனுடைய காலத்தில் எவ்வாறான முறையிலெல்லாம் இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே சில சமயங்களில் இதில் அனுபவம் மற்றவர்கள், அரசியலில் அனுபவம் மற்றவர்கள், அல்லது இவ்வாறான நடவடிக்கைகளில் அனுபவம் மற்றவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள் இவற்றை நம்பலாம், இவற்றுக்கு கூடாக எல்லாத்தையும் தீர்த்து விடலாம் என்றவர்கள் யோசிக்கலாம். பேச்சுவார்த்தை என்பது முக்கியம். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது சரியான முறையில் சரியான வழியில் அவை நடைபெற வேண்டும். மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் என்பது முக்கியம். அது சரியான நாடாக சரியானவர்களாக, அது இலங்கை அரசாங்கத்துடன் இலங்கை அரசாங்கத்தை சரியான வழிக்கு கொண்டுவரக்கூடியவர்களாக அந்த விடயங்கள் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுடன் பேசியிருக்கின்றோம். அதற்கு பிற்பாடு இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆகவே இன்று என்ன நடைபெறுகிறது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே உள்ளவர்களுக்கே மறைக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழுவைக்கே மறைக்க வேண்டும் என்று யோசித்தால் நிச்சயமாக அவர்கள் மக்களுக்கு உண்மையை சொல்வார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், இது ஒரு பிழையான முறையில் பிழையான தளத்தில் நடக்கின்ற காரியங்கள். இவை நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அது மாத்திரமல்ல, தமிழ் மக்களுக்கு இது தொடர்பான தெளிவினை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பழமொழி இருக்கிறது, பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் கூறிய பொய்யும் பொருந்திய பொய்யாக இருக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். அதாவது வந்து தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றி பேசுவதோ, அல்லது உடனடி பிரச்சனைகளை பற்றி பேசுவதோ, அல்லது மீள்குடியேற்றம் பற்றி பேசுவதோ, அல்லது வீடு கட்டுவதை பற்றி பேசுவதோ, இவையெல்லாம் ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தைக்கான தேவைகள் இல்லை. அதிலும் கூட அந்த முன்னே அரசாங்கம் இருந்த பொழுதும் நாங்கள் முன்னே அரசாங்கத்துடனும் இதை பற்றி பேசியிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் வந்த பொழுதும் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றோம். பல்வேறுபட்ட வெளிநாட்டு தரப்புகள் இங்கே வந்த பொழுதும் பேசியிருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு சிங்கப்பூரிலோ இங்கிலாந்திலோ சந்திப்புகளை நடாத்தி அது ரகசியப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போ அந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு ரகசிய சந்திப்பென்றும், ஆனால் செய்திகள் வெளியில் வந்துவிட்டன. ஆகவே இந்த செய்திகள் பிழையான முறையில் செய்திகளை பிரசுரிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் சரியான தகவல்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையில் ஒரு செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டது. ஆனால் அந்த வந்த செய்தியும் வந்து உண்மையான செய்தியாக இருக்கும் என்று நம்புவதற்கான எந்த அடிப்படையும் அந்த செய்தியிலும் இருக்கவில்லை. ஏனென்றால் புலம்பெயர் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பல அமைப்புகள் இருக்கின்றது. இங்கு வந்தது GTF குளோபல் தமிழ் ஃபோரம் என்று சொல்லக்கூடியது. சில நாடுகளில் சில ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அது கனடாவிலோ அல்லது நோர்வேயில் அவ்வாறான 1-2 பிரதிநிதிகளையும் உள்ளடக்கி சுரேந்திரனும் இங்கிருந்து, நான் அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக என்று சொல்ல மாட்டேன், தமிழரசு கட்சி சார்பாக சென்ற சுமந்திரனும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்வேன். என்னை பொறுத்தவரை இந்த முக்கியமான விஷயம் இவர்களுடைய, அதாவது வந்து புலம்பெயர் அமைப்புகளுடனான ஒரு பேச்சுவார்த்தையை இலங்கை அரசாங்கம் அண்மை காலத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி வருகின்றது.
அதுக்கு வெளிவார அமைச்சர் அந்த கூட்டங்கள் கலந்து கொண்டு வருகின்றார். இவ்வாறான கூட்டங்களில் திரு சுமந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு வருகின்றார். இது தொடர்பாக கூட்டமைப்பினுடைய கூட்டங்களில் எந்த விதமான விவாதங்களோ கருத்து பரிமாற்றங்களோ எதுவுமே நடத்தப்படவில்லை. எவ்வாறான கூட்டங்கள் நடைபெறுவதென்று அவர்கள் சொல்லவும் இல்லை. அந்த ஆகவே அது ஒரு ரகசியமான ஒரு கூட்டம் என்ற நிலைமை தான் இருந்து வருகின்றது. ஆகவே அண்மையில் இங்கிலாந்தில் நடந்த கூட்டமும் கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூட்டத்துக்கு முன்பாகவோ அல்லது இப்பொழுது கூட்டத்துக்கு பின்பாகவோ அதை பற்றின எந்த விதமான கருத்துக்களும் அவர்களால் தெரிவிக்கப்படவில்லை. நான் ஏற்கனவே என்னை பல ஊடகங்கள் கேட்ட பொழுது நான் ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற முறையில் திரு சம்பந்தன் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் அந்த கருத்தில் தான் இருக்கின்றேன். திரு சம்பந்தன் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு தேவை இருக்கின்றது என்று தான் நான் நம்புகின்றேன். இல்லாவிட்டால் எல்லோருக்கும் ஒரு ஐயம் ஏற்படும். நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது எல்லோரிலும் கூட இலங்கை அரசாங்கத்துக்குத்தான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய அவசியம் இருக்கின்றது. வருகின்ற செப்டம்பர் மாதம் இந்த அறிக்கை ஒன்று வழிவரும் என்று சொல்லப்படுகின்றது. அது கூட நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும், வழிவருமா அல்லது மீண்டும் ஒரு முறை அது பிற்போடப்படுமா என்பது எங்களுக்கு தெரியாது. பிற்போடப்பட மாட்டாது என்று முன்னர் கூறப்பட்டது. ஆனால் அது கட்டாயம் அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்றொன்றும் இல்லை. சில சமயம் பிற்போடப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர் அறிக்கை வருவதென்பது இலங்கை அரசாங்கத்தை காத்திரமாக பாதிக்கக்கூடியவருடையமாக இருக்கும். அந்த நிலையில் புலம்பெயர் தமிழ் மக்களை, தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு சமாதானமான நிலைக்கு கொண்டு வருவது அல்லது நியூட்ரலைஸ் பண்ணுவது என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதன் ஊடாக தங்களது அரசை அல்லது முன்னைய அரசை பாதுகாக்கலாம், தங்களது இராணுவத்தை பாதுகாக்கலாம் என்ற விதமான சிந்தனை நிச்சயமாக அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆகவே இவ்வாறான கூட்டங்கள் அதனை நோக்கித்தான் இருக்கின்றதா என்ற கேள்வி எழுவது இயல்பானது. இது யாரும் அரசியலில் ஆனாவனா படிக்கக்கூடியவர்கள் விவாதித்தாலே நிச்சயமாக இவ்வாறான கேள்விகளை எழுப்புவார்கள் என்பது உண்மையான விடயம். ஆகவே இந்த காலகட்டத்தில் இவ்வாறான பேச்சுக்கள் ஏன் என்பதை மக்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் மத்தியிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அணியப்படலாம், ஒரு தேர்தல் வர இருக்கிற சமயத்தில் இவ்வாறான ஒளிவு மறைவு வேலைகள் அவ்வளவு ஆரோக்கியமான வேலைகள் அல்ல. ஆகவே திரு சம்பந்தன் அவர்கள் அது தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் இன்று கருதுகிறேன்.